வாழ்க்கையில உங்க லட்சியம் என்ன? அழகவங்களை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கணும். இது என்ன வளரு சார்? சார் இது ராஜாராணி மாடல் சார். இது டபுள் டோர்னால 13000 சார். 13000ங்களா? இது என்ன வளரு வருதுங்க சார்? இது சிங்கிள் டோர், நல்ல ஸ்ட்ராங்கான இது சார், ஸ்டீல். இது 11000 சார். 11000ங்களா? நல்ல குவாலிட்டி சார், நல்ல குவாலிட்டியான மாடல். குவாலிட்டி ஓகே, விலை தான் அதிகமா சொல்றீங்க சார். இது 10000 போட்டுக்கோங்க சார். 10000 கட்டுப்படி ஆகாது சார். அதான் ஆவுங்க, பண்ணலாம், போட்டுக்கோங்க சார். இல்லை சார், அது கொஞ்சம் 100-200 பரவாயில்ல, 10000 1000 பரவாயில்ல சார், பண்ணலாம் பண்ணலாம், பில் போடுங்க. சரிங்க சார், முதலாளிட்ட பேசிக்கலாம். வாங்க சரி சரி வாங்க சார். முதலாளி வணக்கம். வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஏ நல்லா இருக்கேன். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்குங்க பிசினஸ்லாம்? எங்கீங்க? ஏதோ சுமாராக போயிட்டு இருந்தது. முதல்ல கொரோனா வந்தது அப்புறம் சுத்தமாக போகிறது இல்லை. இப்போ தான் எல்லாம் ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறாங்களே, அதனால் ஒன்றும் வியாபாரம் இல்லை. ஏதோ அடைய நடத்தணுமே நடத்திட்டு இருக்கோம். ஓ, செல்போன் புதுசாக இருக்குங்க? ஆமாம்மா, இப்போ தான் ஒரு வாரம் தான் வாங்கினேன். எங்கே வாங்கினீங்க? ஆன்லைனில் தான். ஏன் முதலாளி, ரெண்டு கடை தள்ளி தான் செல்போன் கிடக்குது, அங்கே வாங்காமல் ஆன்லைனில் வாங்கியிருக்கீங்க? அங்கே தான் போனேன் சார், 200 அதிகமாக சொன்னான், அதான் ஆன்லைனே வாங்கிட்டேங்க. செருப்பு சூப்பராக இருக்குங்க, எங்கே வாங்கினீங்க? சார் ஆன்லைனில் வாங்கினேன் சார். தம்பி, சட்டை எந்த கடையில் போக வாங்கினீங்க? ஆன்லைன் வாங்கினேன் சார், ஆஃபர் போட்டுங்க சார். நல்லது நல்லதுங்க. முதலாளி செல்போன் கடைக்காரரு செருப்பு வாங்கினா ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கிறாரு, துணி கடைக்காரரு வாட்ச் வாங்கினா ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கிறாரு, ஃபர்னிச்சர் கடைக்காரரு பாத்திரம் வாங்கினா அதையும் ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கிறாரு. இப்படி எல்லாத்தையுமே ஆன்லைனில் வாங்கிட்டா நம்மள மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் தொழில் பண்ணுறது எப்படி, வாழ்க்கை நடத்துறது எப்படி? ஏற்கனவே கொரோனானால நம்மள மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் ரொம்ப கஷ்டத்தை சந்திச்சிட்டோம். இன்றைக்கெல்லாம் கடைக்கு வாடகை கொடுத்து வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தொழில் நடத்துறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் வரப்போகிற பண்டிகை காலத்தையாச்சும் ஆன்லைனில் பொருள் வாங்குறதை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைகளில் போயும் பொருள் வாங்கினோம் அப்படின்னா அந்த வியாபாரிகளும் இந்த பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும்.